ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, இன்று இதை உன்னிடம் சொல்லியே தீர வேண்டும் என்ற தீர்மானத்தோடே வந்துள்ளேன். எனதெந்த வார்த்தைகளை சிறிது நேரம் ஒதுக்கி கேட்பாயா? நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல், நடக்கப் போவதும் எனதருளால்தான். ஏன் வீணான குழப்பம்? நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம், நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம். உன் எல்லா சங்கடங்களையும் போக்கவும் உன் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கவும் என்னால் முடியும் என்று நம்பு. இன்று உன் மனம் நோக அழவைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீருண்டு என்பதை மறந்து விட்டார்கள். நீ பட்ட அவமானத்தால் மகிழ்ச்சி கண்டவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை மறந்து விட்டார்கள். நிச்சயம் அவர்களின் கர்மா அவர்களை ஒரு நாளும் விடாது. உனக்கு செய்த இத்தனை துரோகத்திற்கும் பலனை நிச்சயம் அனுபவிப்பார்கள். உன்னை விளக்கியவர்களை விட்டுவிடு, ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உறவை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது. இப்போது உன் வாழ்வில் நடக்கப் போகும் நிகழ்வுகள் எல்லாம் பக்குவம் என்ற நிலையை நீ அடைவதற்காகவே. பக்குவம் என்பது உன்னை காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் நீ அவர்களை காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே. நீ எதற்காகவும் கலங்காதே. உன்னை போல் உண்மையான உள்ளத்தை காயப்படுத்தியவர் எவராயினும் ஒரு பொய்யான உறவிடம் தன் அழிவை சந்திப்பார்கள். என் பிள்ளை நீ, யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீ ஓடவும் கூடாது, ஒதுங்கவும் கூடாது, புலம்பவும் கூடாது. தர்மத்தின் பக்கம் நீ, உன்னோடு நான். வாழ்க்கை எனும் யுத்தத்தில் நீ வெற்றி பெறுவாய். உன் கவலைகளை தூக்கி தூர எறி, எழுந்திரு, போராடு. இது உன் வாழ்க்கை, நீதான் மாற்ற வேண்டும். நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாருமில்லை. யாருக்கு உண்மையாயிருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது இதுவரை நடக்கவில்லை. நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ உனக்காக இரு, நீயாக இரு. உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும். உன் மனதை வேதனைப்படுத்தவும் உனது பாதையை தடுமாற செய்யவும் எவ்வளவு பணிகள் வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் அதை பற்றி எல்லளவும் கவலைப்படாமல் துணிவுடன் தர்ம வழியின் பயணிப்பவன் சிறந்தவனாகவே விளங்குவான். என் தங்கமே, எல்லோரிடத்திலும் இறைவன் மறைந்திருக்கிறான். அனுதினமும் நினைப்பவர் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறான். அத்துடன் அவர்களுக்கு காட்சியும் கொடுக்கிறான். மனதை மந்திரம் கூறி என் பக்கம் திருப்பு. உன் துன்பங்கள் யாவும் பறந்தோடும், நன்மைகள் உன்னை தேடி வரும். கலங்காதே, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். எப்போதும் உன் எதிர்காலத்தை பற்றியே நினைத்து நினைத்து உன் நிகழ்கால வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, எதிர்கால வாழ்க்கையை பற்றிய உயிர் போகும் கவலை தேவையில்லாதது. அது வெறும் மாயைதான். என்னுள் நீ, உன்னுள் நான் இருக்கையில் எனது அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. உனக்காக நான் இருக்கின்றேன். எனவே இதுவரை நடந்ததையும் இனி நடக்கப் போவதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருக்காமல் சற்று அமைதியாக இரு. உன் மனதிற்கு சற்று ஓய்வு கொடு. தண்ணீரை இடைவிடாமல் கலக்கிக் கொண்டே இருந்தால்
அதற்குள்ளே இருக்கின்ற முத்து எப்படி தெரியும்? நீ பலவித எண்ணங்களால் உன் மனதை கலக்கிக் கொண்டு இருப்பதால்தான் உள்ளே இருக்கும் ஆத்மா என்ற முத்து தெரியவில்லை. நம் எண்ண அலைகளை எல்லாம் நிறுத்தி விடுவதுதான் நிஜ மௌனம். அதற்கு உபாயமாக இருப்பது இப்போது நீ செய்ய வேண்டியது வாய் மௌனம் மட்டும்தான். யோக சாம்ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு முதல் வாசலே மௌனம்தான். அதனால் எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்து கொண்டு வா. உனக்காக எல்லாவற்றையும் நடத்தி தருவதற்குதானே எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கின்றேன். நீ சற்று அமைதியாய் தள்ளி நின்று வேடிக்கை பார். உன் தாயாய் தந்தையாய் அனைத்துமாய் நானே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நொடியும் என் தரிசனம் உனக்குண்டு. நிம்மதியாக இரு. இங்கு எதுவும் உன் கையில் இல்லை. இந்த உலகிலுள்ள அனைவருக்கும் ஏதோ ஒரு கடமை இருக்கும், ஏதோ ஒரு பொறுப்பும் இருக்கும். அது அவர்களின் அறியாமையே தவிர வேறில்லை. எது உன் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று சற்று சிந்தித்து பார். என் பிள்ளையே, இப்போது நீ எத்தனைதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் நிச்சயம் நீ செய்த புண்ணியமும் தர்மமும் இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றும். இதை நீ அனுபவபூர்வமாக உணரவும் செய்வாய். அப்போது அந்த நொடியே நீ எனக்கு நன்றியும் சொல்வாய். அப்பா, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நேர்மறையாக சிந்தித்து நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்வழியில் நடந்தேன். இடையிடையில் சிறு சிறு சறுக்கல்களும் தடங்கல்களும் வந்தாலுமே கூட அதையும் உம் துணையோடு நேர்மையாகவே கடந்து வந்தேன். நான் பட்ட இத்தனை துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பலனாக என் நேர்மைக்கும் உண்மைக்கும் பரிசாக என்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காத்து நல்வாழ்வினை ஆசீர்வதித்ததற்காக நன்றி என்று சொல்லத்தான் போகிறாய். நானும் ஆனந்த கண்ணீரோடு நீ கூறும் அந்த நன்றியை செவிக்குளிர கேட்கத்தான் போகிறேன். இவையெல்லாம் நடக்க சற்று காலம் நீ காத்திருக்க வேண்டும். பொறுமையாயிரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.